Hello friends, welcome to Meena Sadi Network. The topic is Dijakstra algorithm. It is also called as Dijakstra's shortest path first algorithm, otherwise shortest path first algorithm. It is used to find out the shortest path between nodes in the graph. The example for Dijakstra algorithm is road networks. It can be applied to either directed or non-directed graph. The procedure for Dijakstra algorithm is, it is used to pick the unvisited vertex with low distance. It calculates the distance through it to each unvisited neighbors and update the neighbor's distance if smaller. Small graph எடுத்துங்க example. இப்போ பார்த்தோம்னா 1 க்கும் 2 க்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் வந்து 2 னு கொடுத்திருக்காங்க. நடுவுல காஸ்ட் 1 க்கும் 2 க்கும் நடுவுல காஸ்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 1 க்கும் 2 க்கான டிஸ்டன்ஸ் என்னது? இந்த காஸ்ட் வந்து இதுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கறாங்க. அதே மாதிரி 1 க்கும் 3 க்கும் நடுவுல பார்த்தா டைரக்டா எட்ஜ் இல்ல, டைரக்ட் லிங்க் இல்லாதல நமக்கு காஸ்ட் எதுன்னு தெரியாது. என்ன பண்ணனும்? இன்ஃபினிட்டி வந்து அசைன் பண்ணிக்கணும். இப்போ 2 தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா 2 வந்து நான் u னு எடுத்துக்கிட்டேன். 2 ஓட டிஸ்டன்ஸ் என்னது? 2. 3 வந்து நான் வின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ டி ஆஃப் யூனா என்னது? 2. டி ஆஃப் விங்கும் போது 3 ஓட டிஸ்டன்ஸுங்கும் போது இன்ஃபினிட் யூ. காஸ்ட் சி ஆஃப் யூ கமா விங்கும் போது 2க்கும் 3க்கும் நடுவில் காஸ்ட் என்னன்னா 4. இப்போ நம்ம 1லேருந்து 2க்கு டிஸ்டன்ஸ் 2னு தெரிஞ்சிச்சு. ஆனால் 1லேருந்து 3க்கு டிஸ்டன்ஸே இன்ஃபினிட்டி தான் அசைன் பண்ணியிருக்கேன். என்ன டிஸ்டன்ஸ்னு தெரியாது. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப டி ஆஃப் யூ என்ன சொல்றேன்? 2 சொல்றேன். பிளஸ் சி ஆஃப் யூ கமா விங்கும் போது காஸ்ட், இந்த காஸ்ட் இது வந்து டிஸ்டன்ஸ், இது காஸ்ட், காஸ்ட் வந்து 4. அப்ப 2 பிளஸ் 4 என்ன வருது? 6 வருது. 6 லெஸ் தன் டி ஆஃப் வி. டி ஆஃப் விங்கும் போது இந்த இன்ஃபினிட்டி 3 ஓட டிஸ்டன்ஸ். அப்ப 6 லெஸ் தன் 6 லெஸ் தன் இன்ஃபினிட்டின்னு வருது. கண்டிஷன் ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 6 இந்த இன்ஃபினிட்டி இருக்கிற இடத்துல 6 அசைன் பண்ணிடணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ண வேல்யூவை டி ஆஃப் யூ பிளஸ் சி ஆஃப் யூ கமா வி இந்த வேல்யூ எடுத்து டி ஆஃப் வியில் அசைன் பண்ணணும். நம்ம ஆட் பண்ண வேல்யூ என்னது? 6. 6 வந்து இங்கே அசைன் பண்ணிடணும். அப்போ இன்ஃபினிட்டியை கேன்சல் பண்ணிட்டு 6 வந்து இங்கே அசைன் பண்ணிடணும். அப்போ 1க்கும் 2க்கும் டிஸ்டன்ஸ் 2 தெரிஞ்சிச்சு. அப்போ 1க்கும் 3க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 6. 6 தான் வந்து இதோடைய மினிமம் டிஸ்டன்ஸாக சொல்லியிருக்கேன். இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சின்ன கிராஃப் வச்சு சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 2க்கும் நடுவுல கன்சிடர் 1 இஸ் எ சோர்ஸ் நோட். 1 வந்து நான் சோர்ஸ் நேட்டா சோர்ஸ் நோட் அஸ்யூம் பண்ணிருக்கேன். சோர்ஸ் நோடோட வேல்யூ 1 க்கு 3 க்கு நடுவுல டைரக்ட் லிங்க் இல்லாதல நம்ம வந்து இன்ஃபினிட்டி வந்து அசைன் பண்ணிக்கணும். சோர்ஸ் நோடுக்கு 0 டிஸ்டன்ஸ், 1 டு 2 க்கு டைரக்ட் லிங்க் இருக்கு. ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் 2. நெக்ஸ்ட் 1 2 3 க்கு டைரக்ட் லிங்க் இருக்கு. சோ 3 ஓட டிஸ்டன்ஸ் என்னது? 4. நெக்ஸ்ட் 1 டு 4க்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ 4ஓட டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. 1 டு 5க்கு டைரக்ட் டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அசைன் பண்ணிக்கிங்க. 1 டு 6க்கும் டைரக்ட் டிஸ்டன்ஸ் இல்லை, டைரக்ட் லிங்க் இல்லை. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட் அசைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரிலாக்ஸேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ 1லேருந்து 2க்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம 2னு ஆல்ரெடி தெரிஞ்சு, ஏன்னா டைரக்ட் லிங்க் இருக்கிறதால. இப்போ நெக்ஸ்ட் 2லேருந்து நெக்ஸ்ட் 1-4க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், நெக்ஸ்ட் 3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எது மினிமம் பார்த்தோம்னா 1 இதுதான் வந்து மினிமமாக இருக்குது. ஸோ 3க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2 பிளஸ் 1 என்னது? 3. 3 இஸ் லெஸ் தன் 4. ஸோ 4 வந்து அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 2லேருந்து மினிமம் நோட ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 7 இருக்குது. 7 வச்சு பார்க்கும்போது இதோட ரிலாக்ஸேஷன் 4க்கு ரிலாக்ஸேஷன் என்னது? 2 பிளஸ் 7 என்னது? 9. 9 இஸ் லெஸ் தன் இன்ஃபினிட்டி. ஸோ 9 வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 3லேருந்து எங்கே போகுது? 5க்கு போகுது. இங்கே வந்து 3 பிளஸ் 3 ரிலாக்ஸேஷன் 5க்கு ரிலாக்ஸேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன வருது? 6 வருது. 6 இஸ் லெஸ் தன் இன்ஃபினிட்டி. ஸோ அப்டேட் 6. நெக்ஸ்ட்டு இந்த 5லேருந்து பார்த்தோம்னா 2 ஏஜ் போகுது. 1 5 1 2. நெக்ஸ்ட் இதில் எது மினிமம் பார்த்தோம்னா 2 தான் மினிமமாக இருக்குது. ஸோ 2 தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2 எங்கே போகுது? 4க்கு போகுது. அப்போ 4க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 6 பிளஸ் 2 என்ன வருது? 8. 8 இஸ் லெஸ் தன் 9. ஸோ அப்டேட் 8.
நெக்ஸ்ட் ஃபைவ் நெக்ஸ்ட் லிங்க் எல்லா லிங்க்குமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மினிமம் லிங்க் மினிமமாக எந்த லிங்க் போதோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஃபைவ் டு சிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஆகுது, சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் ரிலாக்ஸேஷன் லெவன் வருது, ரிலாக்ஸேஷன் லெவன் வருது. லெவன் இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டிவ், ஸோ லெவன் வந்து இங்கே அப்டேட் பண்ணிடணும். இந்த ரெண்டு லிங்க்குமே நீங்கள் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு எட்ஜ் மட்டும் வருது, ஒரு எட்ஜ் வந்து என்னது ஒன்று. அப்போ நம்ம ஒரு ஏஜ் எங்கே வருது, சிக்ஸுக்கு வருது. இதுக்கு ரிலாக்ஸேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எயிட் பிளஸ் ஒன் என்னது நயன், நயன் வந்து லெஸ் தேன் லெவன், நைன் இஸ் லெஸ் தேன் லெவன், ஸோ அப்டேட் நயன். அப்போ ஒன்லேருந்து டூக்கு என்ன மினிமம் டிஸ்டன்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா டூ வருது. ஒன்லேருந்து ஃபோருக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எயிட்டு, ஒன்லேருந்து த்ரீக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் த்ரீ, ஒன்லேருந்து ஃபைவ்க்கு சிக்ஸு, ஒன்லேருந்து சிக்ஸுக்கு நயன். அப்போ பார்த்தோம்னா ஒன்லேருந்து வெர்டிசஸ் பார்த்தோம்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு மினிமம் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டூலேருந்து டூக்கு சாரி ஒன்லேருந்து டூக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் என்னது டூ, த்ரீக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் என்னது த்ரீ, ஃபோருக்கு என்னது எயிட்டு, ஃபைவ்க்கு சிக்ஸு, சிக்ஸுக்கு நயன். இதான் வந்து இதோடைய சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இந்த அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி அதாவது என்ன வருதுன்னா எல்லா நோடுக்குமே நம்ம ஈச் நோட் எல்லா நோடுக்குமே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா அந்த நோடோட ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி, ஒரு ஒரு நோடுக்கும் நம்ம ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இந்த நோடுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது டைரக்ட் லிங்க் இருக்கிறதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த நோடுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கேருந்து ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ ஈச் நோடும் அதோட ரிலாக்ஸேஷன் கூட கம்பேர் பண்ணுறதால ரிலாக்ஸேஷன் நோடுங்கும் போது இன்னொரு வி. இப்போ என்னது என் இன்ட்டு என் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். இப்போ இந்த அல்காரிதத்தோட காம்ப்ளெக்சிட்டி என்ன வருது, ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். இப்போ இட் இஸ் ஏ கிரீடி மெத்தட், டிஜக்ஸ்ட்ரா அல்காரிதம் இஸ் ஏ கிரீடி மெத்தட் அண்டு இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னது ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஜக்ஸ்ட்ரா அல்காரிதம் ஃபாலோஸ் டேஷ் மெத்தட் ஆஃப் அல்காரிதம் டிசைன், தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த அல்காரிதம் டு ஃபைண்ட் அவுட் த ஷார்டஸ்ட் பாத் ஃப்ரம் வெர்டெக்ஸ் டு ஆல் அதர் வெர்டிசஸ் இன் ஏ கிராஃப் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன மெத்தட் அண்டு இதோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் என்னது, கிரீடி மெத்தட், டிஜக்ஸ்ட்ரா அல்காரிதம் இஸ் ஏ கிரீடி மெத்தட், அதோட காம்ப்ளெக்சிட்டி என்னது ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். அனதர் ஒன் மெத்தட் பாருங்க, சேம் கிராஃப் எடுத்திருக்கேன். இந்த சேம் கிராஃப்லேருந்து இன்னும் இந்த மெத்தடில் பார்க்கும்போது இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மெத்தட். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ் நோடாக எதை அசைன் பண்ணியிருக்கோம், ஒன் வந்து சோர்ஸ் நோடு, ஒன்லேருந்து டூக்கு டைரெக்டாக லிங்க் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒன் வந்து சோர்ஸ் நோடு, ரிமைனிங் இருக்கிற நோடு எல்லாத்தையும் இங்கே போட்டுங்க ஸ்ட்ரெயிட்டாக டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு. அப்போ ஒன்லேருந்து டூக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்டன்ஸ் இருக்குது, வேல்யூ டைரக்ட் வெயிட் வேல்யூ இருக்குது, ஸோ டூ. நெக்ஸ்ட்டு ஒன்லேருந்து த்ரீக்கு பார்த்தோம்னா ஃபோரு, ஒன்லேருந்து த்ரீக்கு என்னது ஃபோரு, நெக்ஸ்ட்டு ஒன்லேருந்து ஃபோருக்கு டைரக்ட் எட்ஜ் இல்லை, நெக்ஸ்ட்டு ஒன்லேருந்து ஃபைவ்க்கும் டைரக்ட் எட்ஜ் இல்லை, ஒன்லேருந்து சிக்ஸுக்கும் டைரக்ட் எட்ஜ் இல்லை, ஸோ இன்ஃபினிட்டி போட்டுங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா மினிமம் காஸ்ட்டு டூ தான் மினிமம் காஸ்ட்டு. ஸோ நம்ம செகண்ட் நோட் இஸ் விசிட்டட், டூ இஸ் த மினிமம் காஸ்ட்டு, ஸோ செகண்ட் நோட் இஸ் விசிட்டட். ஃப்ரம் செகண்ட் நோடு, செகண்ட் நோட்லேருந்து தேர்ட் நோடு பார்க்கணும். அப்போ டூலேருந்து த்ரீ, டூலேருந்து த்ரீ பார்க்கும்போது காஸ்ட் எவ்வளோ இருக்குது, ஒன் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இங்கே எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது, ஃபோர் இருக்குது. ஆனால் இங்கே என்ன வருது, நம்ம டூலேருந்து த்ரீக்கு நம்ம ரூட் நோட்லேருந்து தான் எடுக்கணும், சோர்ஸ் நோட்லேருந்து தான் எடுக்கணும். சோர்ஸ் நோட்லேருந்து எடுக்கும்போது என்ன வருது, த்ரீ வருது. த்ரீ இஸ் லெஸ் தென் ஃபோரு, ஸோ இதை வந்து அப்டேட் பண்ணணும். த்ரீ இஸ் லெஸ் தென் ஃபோர், ஸோ வி கேன் சேஞ்ச் த வேல்யூ. த்ரீ சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டூலேருந்து ஃபோருக்கு பாருங்கள், டூலேருந்து ஃபோருக்கு பார்க்கும்போது டூலேருந்து ஃபோருக்கு என்ன வருது, செவன் வருது. ஃப்ரம் ரூ சோர்ஸ் நோட்லேருந்து பார்க்கும்போது செவன் எயிட் நயன் வருது. அப்போ சோர்ஸ் நோட்லேருந்து என்ன வருது, நயன் வருது. நயன் இஸ் லெஸ் தன் இன்ஃபினிட்டிவ், ஸோ அப்டேட் நயன். நெக்ஸ்ட்டு டூலேருந்து ஃபைவ்க்கு பாருங்கள், டூலேருந்து ஃபைவ்க்கு பார்க்கும்போது இந்த ரூட் வரலை, டூலேருந்து ஃபைவ்க்கு இந்த ரூட் வருது. இந்த ரூட் வரும்போது இந்த ஃப்ரம் சோர்ஸ் நோட்லேருந்து பார்க்கும்போது என்ன வருது, சிக்ஸ் வருது. அப்போ டூலேருந்து ஃபைவ்க்கு என்ன வருது, சிக்ஸு. சிக்ஸ் இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட், ஸோ அப்டேட் திஸ் வேல்யூ இன்ட்டு சிக்ஸு. நெக்ஸ்ட்டு டூலேருந்து சிக்ஸுக்கு பாருங்கள், டூலேருந்து சிக்ஸுக்கு பார்க்கும்போது டூலேருந்து சிக்ஸுக்கு பார்க்கும்போது என்ன வருது, செவன் ஒன் டூ என்ன வருது, எயிட் நைன் டென் வருது.
நெக்ஸ்ட் அனதர் ஒன் பாத் பார்த்தோம்னா ஃப்ரம் திஸ் பாத் பார்க்கும்போது ஃப்ரம் ஒன்ல இருந்து டூ வழியா இந்த பாத் வழியா பார்க்கும்போது என்ன வருது, த்ரீ சிக்ஸ் லெவன் வருது. நெக்ஸ்ட் இன்னொரு பாத் இருக்கு பாருங்க, டூல இருந்து இந்த பாத் வழியா பார்க்கணும், இந்த பாத் வழியா பார்க்கும்போது ஃப்ரம் ஒன்ல இருந்து டூல இருந்து இந்த பாத் வழியா பார்க்கும்போது சிக்ஸ் செவன் எயிட் வருது, நயனா சிக்ஸ் செவன் எயிட் நயன் நயன் வருது. ஸோ நயன் தான் மினிமம். ஆல்ரெடி இந்த பாத்து பாத்து வழியாக பார்க்கும்போது நயன் வருது, செவன் எயிட் நைன் டென் வருது. இந்த பாத்து வழியாக பார்க்கும்போது லெவன் வருது. இதுவே இந்த பாத்து வழியாக பார்க்கும்போது நயன் வருது. ஸோ நயன் தான் மினிமம். ஸோ அப்டேட் திஸ் வேல்யூஸ் இன்ட்டு நயன். நெக்ஸ்ட்டு இதில் ரிமைனிங் இருக்கிறதுல எது மினிமம் வேல்யூன்னு பார்க்கும்போது த்ரீ தான் மினிமம். ஸோ இங்கே தேர்ட் நோட் இஸ் விசிட்டட், தேர்ட் விசிட்டட். நெக்ஸ்ட்டு நம்ம த்ரீலேருந்து ஃபோர் பார்க்கணும். த்ரீலேருந்து ஃபோர் பார்க்கும்போது த்ரீலேருந்து ஃபோர் பார்த்தோம்னா என்ன வருது, ஃபைவு. ஃப்ரம் ரூட் நோட்லேருந்து பார்க்கும்போது இங்கே ஒரு த்ரீ வருது, எயிட்டு. இப்போ த்ரீலேருந்து ஃபோருக்கு பார்க்கும்போது இங்கே ஒரு ஃபைவு எயிட் வருது. இதுவே இங்கேருந்து பார்க்கும்போது ஃப்ரம் ரூட் நோடு ஃப்ரம் த்ரீலேருந்து பார்க்கும்போது செவன் எயிட் நைன் வருது. நமக்கு மினிமம் வெளியானது எயிட்டு மினிமம். ஸோ சேஞ்ச் எயிட் இஸ் லெஸ் தன் நைனு. ஸோ அப்டேட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு த்ரீலேருந்து ஃபைவ் பார்க்கும்போது த்ரீலேருந்து ஃபைவ், த்ரீலேருந்து ஃபைவ் பார்க்கும்போது த்ரீ வருது. ஃப்ரம் ரூட் நோட்லேருந்து பார்க்கும்போது என்ன வருது, செவன் வருது. ரூட் நோட்லேருந்து பார்க்கும்போது ஒன்னுலேருந்து த்ரீக்கு வந்து ஃபைவ் இப்படி வரும்போது செவன் வருது. இதுவே இந்த பாத்து ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பாத்து வழியாக வரும்போது சிக்ஸ் வருது. அப்போ மினிமம் எது சிக்ஸ் தான் எடுத்துக்கணும். சிக்ஸ் ஆல்ரெடி சிக்ஸ் தான் இருக்குது. ஸோ யூ டோன்ட் சேஞ்ச் த வேல்யூ. நெக்ஸ்ட்டு த்ரீ டூ சிக்ஸ் பாருங்கள். த்ரீ டூ சிக்ஸ் பார்க்கும்போது ஃப்ரம் ரூட் நோட்லேருந்து பார்க்கும்போது இந்த பாத்து ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பாத்து எடுக்கும்போது என்ன வருது, செவன் டுவெல் வருது. நெக்ஸ்ட் இந்த பாத்து பார்க்கும்போது செவன் எயிட்டு அதிகமாக வருது. நமக்கு வந்து இப்போ இந்த பாத்து பார்க்கும்போது லெவன் வருது, இந்த பாத்து பார்க்கும்போது டுவெல் வருது. அப்போ லெவன் தான் மினிமம். லெவன் மினிமம் இங்கே எடுத்துக்க போது லெவன் இஸ் கிரேட் தான் நயன். ஸோ இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல சிக்ஸ் அப்படியே இருக்குது, நயன் அப்படியே இருக்குது, டூ த்ரீ, டூ விசிட்டட், த்ரீ விசிட்டட். நெக்ஸ்ட்டு இந்த த்ரீயில் எது மினிமம் பார்த்தோம்னா ஃபைவ் தான் மினிமம், அது சிக்ஸ் தான் மினிமம். ஸோ ஃபைவ் இஸ் விசிட்டட், ஃபைவ் விசிட்டட். ஆல்ரெடி விசிட்டட் நோட் நீங்கள் திருப்பி பார்க்க தேவையில்லை. ஃபைவ்லேருந்து ஃபோர் பார்க்கும்போது ஃபைவ்லேருந்து ஃபோருக்கு என்ன வருது, டூ வருது. ஆல்ரெடி இங்கேருந்து பார்த்து எடுக்கணும். அப்போ செவன் எயிட் நயன் வருது. இங்கே நயன் இது வந்து ஆல்ரெடி லெஸ்ஸனாக இருக்குது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபைவ்லேருந்து சிக்ஸு பார்க்கும்போது, ஃபைவ்லேருந்து சிக்ஸு பார்க்கும்போது ஃபைவு. இந்த ரூட்லேருந்து பார்க்கும்போது ஒன்று, இந்த ரூட்லேருந்து பார்க்கும்போது என்ன வருது, செவன் டுவெல் வருது. டுவெல் இஸ் கிரேட்டர் தேன் நயன். ஸோ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இதே ஃபைவ்க்கு இன்னொரு ரூட் இருக்குது, இந்த ரூட் வழியாக பார்க்கும்போது என்ன வருது, லெவன் வருது. அதுவும் கிரேட்டர் தானாக இருக்குது, அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வேறு ரூட் இல்லை. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து நயன் தான். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தில் எது மினிமம் வேல்யூன்னு பார்த்தா ஃபோர் தான் வந்து, எயிட் தான் வந்து மினிமம் வேல்யூவாக இருக்குது. அப்போ ஃபோர் வந்து விசிட்டட். ஃபோர்லேருந்து சிக்ஸுக்கு பார்க்கும்போது ஃபோர்லேருந்து சிக்ஸுக்கு ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒன்று. அப்போ நம்ம ரூட் நோட்லேருந்து பார்க்கும்போது என்ன வருது, செவன் எயிட் நயன் டென் வருது. ஆனால் ஆல்ரெடி இங்கே நயன் தான் இருக்குது, நயன் வந்து லெஸ்ஸனாக இருக்குது, நம்ம டென் அப்டேட் பண்ண தேவையில்லை. அப்போ நயன் வந்து நீங்கள் அப்டேட் வச்சுக்கலாம். அப்போ இந்த டைமில் வந்து டூ த்ரீ எயிட் சிக்ஸு நயன். ஸோ சிக்ஸு விசிட்டட், சிக்ஸ்த் நோட் விசிட் ஆயிடுச்சு. டூ த்ரீ எயிட் சிக்ஸ் தான் நயன், இதோட ஆன்சர். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நம்ம சால்வ் பண்ணதுக்கும் இதுக்கும் சேம் ஆன்சராக வரும், டூ த்ரீ எயிட் சிக்ஸ் நைன் தான் இதோடைய ஆன்சர். அப்போ ரூட் நோட் ஒன்லேருந்து டூக்கு என்ன ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ், டூ. ஒன்லேருந்து த்ரீக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் த்ரீ. ஒன்லேருந்து ஃபோருக்கு ஷார்டஸ்ட் எயிட்டு. ஃபைவ்க்கு பார்த்தா சிக்ஸு, சிக்ஸுக்கு பார்த்தா நைன். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.